வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ் வித் த நம்பர்ஸ். இது எத்தனாவது ட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து 15th ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து இது என்ன ட்ரிக்ஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிற நம்பர் தான் இந்த பக்கமும் எடுத்துக்கணும். பட் ஆனால் இந்த பக்கம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது ரெண்டுத்தோட ஆன்சருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் வந்து இந்த ட்ரிக்ஸு. இப்போ வாங்க, நான் நிறையா சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட 1+2+3 இந்த இடத்துலையும் பாருங்கள், 1+2+3 1×2×3. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 1 போட்டிருக்கேன், இந்த இடத்துல 1 தான் போட்டிருக்கேன், இந்த இடத்துல 2 போட்டிருக்கேன், இந்த இடத்துல 2 தான் போட்டிருக்கேன், இந்த இடத்துல 3 போட்டிருக்கேன், இந்த இடத்துல 3 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். பட் ஆனால் என்ன கண்டிஷன் சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த பக்கம் வர ஆன்சர் தான் இந்த பக்கமும் வரணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்திருக்கு பாருங்கள், 1+2 வந்து 3, 3+3 வந்து 6. இந்த பக்கமும் அதே தான் வந்திருக்கு பாருங்கள், 1×2 வந்து 2, 2×3 வந்து 6 வந்துருச்சு பார்த்தீங்களா. LHS ஈக்குவல் டு RHS. இப்போ வாங்க அடுத்த இதை பார்க்கலாம். நான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த இந்த இடத்துல வந்து 9+1 1/8 போட்டிருக்கேன் ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் பாருங்கள், 9×1 1/8 போட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்கள்கிட்ட ட்ரிக்ஸாகவும் சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அடிஷன் யூஸ் பண்ணிக்கணும், இந்த பக்கத்தில் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து பட் ஆனால் நம்பர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் அதை தான் சேஞ்ச் பண்ணாமல் போட்டிருங்க பாருங்கள். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 9+ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றணும் அப்படின்னா 9/8 வரும். இதை 9 இது இங்கே வந்து 9×2 இதை மாற்றணும், இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 9/8 வரும். எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும், 1×8 8+1 வந்து 9/8 வரும். இந்த இடத்துலையும் அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இதை இது பண்ணோம் அப்படின்னா 9×8 வந்து 9×8 வந்து 72, 72+9 வந்து 81/9 வரும். ப்ளஸ் இந்த இடத்துலையும் அதே இந்த இடத்துலையும் அதே தான் வரும், 9×8 வந்து 80. இந்த இடத்துல வந்து 81/81/8 வரும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரே ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். அதுதான் வந்து ட்ரிக்ஸாகவும் நான் சொன்னேன். இப்போ அதுக்கு அடுத்ததும் அதே ட்ரிக்ஸ் தான் வாங்க பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த பக்கம் ப்ளஸ் யூஸ் பண்ணி இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறமேட்டு இந்த பக்கம் நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த பக்கமும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து 3+1×1/2+3×1×1/2 போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல 3+ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 1/2 வரும். இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து 3 தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல அடிஷன்ஸ் ஒன்றா இந்த இடத்துல மல்டிப்ளேஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 1 1/2 போட்டிருக்கேன், அதே தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 4 1/2 வருது. இப்போ எனக்கு இந்த இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து எனக்கு ஒரே ஆன்சர் கிடச்சிச்சு. உங்களுக்கு ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்கு அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 11 யூஸ் பண்ணியிருக்கேன், 1.1 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் 11 யூஸ் பண்ணியிருக்கேன், 1.1 யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அடிஷன் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல வந்து மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். அதான் வந்து ட்ரிக்ஸு. இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது இதை ஆட் பண்ண 12.1 வருது, இதை மல்டிப்ளை பண்ணால் 12.1 தான் வருது. அப்போ LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு பக்கமே வந்து நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுவும் அதே ட்ரிக்ஸ் தான், பட் ஆனால் வேறு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து 5 1/1 1/4 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் அதே தான் 5 1/1/4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ட்ரிக்ஸாகவும் சொன்னேன். இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 6 1/4 வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 6 1/4 வரும். இந்த இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் 6 1/4 தான் வரும். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 1/4 தான் வரும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன இந்த வீடியோவில் நான் என்ன ட்ரிக்ஸ் சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பக்கமும் வந்து ஒரே நம்பர் தான் எடுத்துக்கணும், இந்த பக்கம் என்ன நம்பர் எடுத்துக்கிறீங்களோ அதான் இந்த பக்கமும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன ட்ரிக்ஸ் சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அடிஷன் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த ஈக்குவல் டு கந்தாண்டை. அதுக்கப்புறமேட்டா நான் இன்னும் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் இந்த பக்கமும் கிடைக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் அதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும் கூட. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து
இந்த இடத்துல வந்து கரெக்டாக அடிஷன் யூஸ் பண்ண சொன்னால் மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணணும் சொன்னேன். இப்போ பாருங்க, அடிஷன் யூஸ் பண்ணுங்க, மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அடிஷன் யூஸ் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அடிஷன் யூஸ் பண்ணுறேன், இந்த மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த அடிஷன் யூஸ் பண்ணுங்க, மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஆன்சர்லாம் பாருங்கள், இந்த இடத்துல 6 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 6 தான் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 81/8 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 81/8 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து 4/1/8 கிடச்சிருக்கு, இந்த இடத்துலையும் 4/1/8 தான் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 12.1 கிடச்சிருக்கு, இந்த இடத்துலையும் 12.1 தான் கிடச்சிருக்கு, 6/1/4 கிடச்சிருக்கு, இந்த இடத்துலையும் 6/1/4 தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் எல்எச்எஸும் ஆர்எஸ்எஸ் வந்து ஈக்குவலாக கிடச்சிருக்கு, அதான் ட்ரிக்ஸாக சொன்னேன். அப்புறம் இன்னும் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து இந்த நம்பர்ஸ் பாருங்கள், நான் 1, 2, 3 தான் இங்கே யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் 1, 2, 3 தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து 9/1/8 தான் யூஸ் பண்ணுறேன், இந்த 9/1/8 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 3/1/1/2 தான் யூஸ் பண்ணுறேன், இந்த 3/1/1/2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 11/1.1 யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 11/1.1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்ல 5/1/1/4 யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 5/1/1/4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல அடிஷன் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல வந்து மல்டிப்ளேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு ட்ரிக்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.